ஹாய், ஹலோ, ஐம் கௌதம் அண்ட் ஜி ஹச். சென்னை அடுத்து தாம்பரத்தில் 10 வயசான ஒரு குழந்தைக்கு, அந்த குழந்தையோட பேர் வந்து லயா. அந்த குழந்தைக்கு 2018 இரத்த புற்றுநோய் இருக்குன்னு வந்து கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சதை அடுத்து அவங்களோட பெற்றோர்கள் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க. சேர்த்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து வந்து ஹீமோதெரப்பி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதை எடுத்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து மஞ்சள் எலும்பு மாற்றும் சிகிச்சை பண்ணியிருந்தாங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக க்யூர் ஆகாதனால அந்த பொண்ணு வந்து ரொம்ப போராடிட்டுருக்கு. உண்மையிலேயே அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷமாக ஸ்கூலுக்கு போகலை, அது எந்த மருந்து கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு சரியான போதும் அந்த நிலைமைக்கு அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தைரியமாக இருக்காங்க. ஓகே, என்னன்னாலும் ஓகே அப்படின்றாங்க. எல்லா டாக்டருமே அந்த குழந்தைய செக்அப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நல்லா செக்அப் பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு வந்து அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா இங்கே ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, காட்டி அப்படின்ற ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ண க்யூர் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஆப்ரேஷனுக்கு வந்து 2 கோடி செலவாகுமா. அந்த குழந்தையோட அப்பா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் நின்றுட்டுருக்காரு. உண்மையிலே ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். அந்த குழந்தைக்கு 10 வயசு தான் ஆகுது, இன்னும் எந்தெந்த விஷயத்தையுமே பார்த்துருக்காது. நல்லா அந்த குழந்தைக்கு சரியாகணும், சீக்கிரமாக சரியாகணும், கண்டிப்பாக சரியாகும். நம்புங்க, நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு க்யூர் ஆகும். நம்ம சேனல் புதுசரிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாதிரி நிறைய ரெகுலர் வீடியோஸ் தரணும், திருப்பியும் சொல்கிறேன். நம்ம கௌதம் கிட்ட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.